அன்புள்ள இந்த சிறப்பான நிகழ்ச்சிக்கு வந்துள்ள அனைவரையும் வரவேற்று மகிழ்ந்திருக்கக்கூடிய மாண்புமிகு மின்சாரம் மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வை துறையினுடைய அமைச்சர் அன்பிற்கினிய சகோதரர் செந்தில் பாலாஜி அவர்களே, மாண்புமிகு மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அருமை சகோதரர் மா சுப்பிரமணியன் அவர்களே, தலைமைச் செயலாளர் திரு இறையன்பு ஐஏஎஸ் அவர்களே, நிறைவாக நன்றி உரையாற்றிருக்கக்கூடிய தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகத்தினுடைய தலைவர் மற்றும் மேலாண்மை இயக்குனர் திரு ராஜேஷ் லக்கானி ஐஏஎஸ் அவர்களே, எரிசக்தி துறையினுடைய முதன்மைச் செயலாளர் திரு தர்மேந்திர பிரதாப் யாதவ் அவர்களே, தமிழக சிறப்பு பிரதிநிதி அன்புக்குரிய ஏ கே எஸ் விஜயன் அவர்களே, தென்சென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் திருமதி தமிழச்சி தங்கபாண்டியன் அவர்களே, நிகழ்ச்சியில் பங்கேற்றிருக்கக்கூடிய அரசு அதிகாரிகளே, அன்புக்குரிய விவசாய பெருங்குடி மக்களே, ஊடகத்துறை சார்ந்திருக்கக்கூடிய நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். தமிழ்நாடு மின்சார வாரியம், மின் உற்பத்தி மற்றும் மின் பகிர்மான கழகம், மின் தொடரமைப்பு கழகம் ஆகியவற்றின் சார்பில் 100,000 உழவர்களுக்கு புதிய மின் இணைப்பு ஆணை வழங்கக்கூடிய இந்த சிறப்பானதொரு விழாவில் நானும் பங்கேற்கக்கூடிய நல்லதொரு வாய்ப்பை எனக்கு உருவாக்கி தந்திருக்கக்கூடிய அமைச்சர் அவர்களுக்கும் மற்றும் அதிகாரிகளுக்கும் நான் முதலில் நன்றியை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். அதுவும் இந்த நிகழ்ச்சி பேரறிஞர் அண்ணா 100 நூலகத்தில் இருக்கக்கூடிய அரங்கத்தில் நடைபெறுவது எனக்கு இன்னும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. காரணம், ஏழையின் சிரிப்பில இறைவனை காண்போம் என்று சொன்னவர் பேரறிஞர் பெருந்தகை அறிஞர் அண்ணா அவர்கள். இந்த லட்சக்கணக்கான உழவர்களுடைய முகத்தில் மலர்ச்சியை உருவாக்கக்கூடிய வகையில் ஒரு திட்டமாக, அந்த திட்டத்தை விழா நடத்தி வெளிப்படுத்தக்கூடிய வகையில் இந்த நிகழ்ச்சி அமைந்திருக்கிறது. கடந்த மே மாதம் 7 நான் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக பதவி ஏற்றேன் என்று சொல்ல மாட்டேன், பொறுப்பை ஏற்றேன். அதுதான் சாலச் சிறந்ததாக இருக்கும். அன்று முதல் இன்று வரை நாள்தோறும் ஏராளமான திட்டங்கள் அரசின் சார்பில் அறிவிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அப்படி அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய திட்டங்களை தொடங்கி வைப்பது, அந்த திட்டங்கள் மக்களுடைய பயன்பாட்டிற்கு போகக்கூடிய வகையில் இருக்க வேண்டும் என்பதுதான் அரசினுடைய திட்டமாக அமைந்திருக்கிறது. அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்கக்கூடிய அனைத்து அமைச்சர்களும் போட்டி போட்டுக்கொண்டு இப்போ செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க கேட்குற தேதியை கூட இப்போ என்னால் உடனடியாக வழங்க முடியாத நிலையில் ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. ஏராளமான திட்டங்களை தொடங்கி கொண்டிருக்கிறாங்க. அப்படி தொடங்கக்கூடிய அமைச்சர்களில் வழக்கம்போல் மாண்புமிகு செந்தில் பாலாஜி அவர்கள் வேகமாக முந்திக் கொண்டு என்னிடத்தில் தேதியை வாங்கி இந்த திட்டத்தை அவர் தொடங்கிவிட்டார். அதற்காக முதலில் அமைச்சராக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய செந்தில் பாலாஜி அவர்களை மனதார நான் பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன். சில திட்டங்கள் அந்த நேரத்துக்கு தேவையானதாக இருக்கும், சில திட்டங்கள் சில ஆண்டுகளுக்கு தேவையானதாக இருக்கும், சில திட்டங்கள் தலைமுறை தலைமுறைக்கு பயனுள்ளதாக இருக்கும். அந்த வரிசையில் தலைமுறை தலைமுறைக்கு பயனுள்ள திட்டம்தான் இங்கே தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது என்பதை, 100,000 மின் இணைப்புகள் வழங்கக்கூடிய திட்டமாக இது தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது. அதில் குறிப்பாக உழவர்கள் பயன்பெறுவதால்
தங்களுக்கு மட்டுமல்ல இந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு உணவுப் பொருட்களை உற்பத்தி செய்ய இருக்கிறார்கள். அத்தகைய மகத்தான திட்டம்தான் இந்த திட்டம். கடந்த 2006-2011 திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி காலத்தில் இங்கே எனக்கு முன்னாள் அமைச்சர் அவர்கள் குறிப்பிட்டதைப் போல 209,910 பேருக்கு புதிய மின் இணைப்புகள் தரப்பட்டது. ஆனால் 2016 அதிமுக ஆட்சியில் 82,987 பேருக்கும், அதைத் தொடர்ந்து 2016-2021 அதிமுக ஆட்சியில் 138,592 பேருக்கும் தான் புதிய இணைப்புகள் தரப்பட்டன. இதைத்தான் நீங்கள் நினச்சி பார்க்கணும். அதிமுக ஆட்சிக்கும் திமுக ஆட்சிக்கும் இருந்த வேறுபாடு என்ன என்பது இதுதான். 10 ஆண்டு காலத்தில் சுமார் 2 லட்சம் இணைப்புகள் தான் அதிமுக ஆட்சியிலே தரப்பட்டன. ஆனால் நாம் ஆட்சி பொறுப்புக்கு வந்து 4 மாசத்தில் 1 லட்சம் இணைப்புகளை இப்போ கொடுக்க போகிறோம். இன்னும் பெருமையாக சொல்லணுமா, இதை விட வேகமான ஒரு ஆட்சி இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் கிடையாது. திமுக ஆட்சி என்பதை உழவர்களின் ஆட்சியாக, வேளாண்மை புரட்சி செய்யும் ஆட்சியாகத்தான் எப்பொழுதும் இருந்திருக்கிறது. இந்த மண்ணையும் மக்களையும் காப்பதில் யாருக்கும் சளைக்காதவர்கள் தான் திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. இதற்கு ஒரு எடுத்துக்காட்டு, சில நாட்களுக்கு முன்னால் விவசாய சங்க பிரதிநிதியை சார்ந்த ஒருவர் இங்கே பேசுகிற போது குறிப்பிட்டு சொன்னார், தமிழ்நாடு சட்டமன்றத்தில் 3 வேளாண் சட்டங்களுக்கு எதிராக துணிச்சலாக ஒன்றிய அரசின் மீது பயந்து கொண்டு, இல்லை ஒன்றிய அரசு எச்சரிக்கக்கூடிய வகையில் அந்த சட்டத்தை திரும்ப பெற வேண்டும் என்று நாம் சட்டமன்றத்தில் தீர்மானமாக நிறைவேற்றியிருக்கிறோம். இதை உழவர் பெருமிடு மக்கள் நிச்சயம் மறக்க மாட்டீங்க. காவேரி நதிநீர் பங்கீடு போன்ற பெரிய பிரச்சனையாக இருந்தாலும், வேளாண் மக்களுடைய சிறு கோரிக்கையாக இருந்தாலும், அதற்கு உடனடியாக செவிமடுத்து அதனை நிறைவேற்றித் தரக்கூடிய ஆட்சி தான் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சி. நான் பிறந்தபோதுதான் காவேரி ஒப்பந்தமும் உருவானது என்று தலைவர் கலைஞர் அவர்கள் அடிக்கடி சொல்லியிருக்கிறார். அந்த காவேரி பிரச்சனையை தீர்ப்பதற்காக முழு முயற்சி எடுத்தவர் தான் நம்முடைய முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள். காவேரி நடுவர்மன்றம் அமைக்க வலியுறுத்தி தமிழ்நாடு சட்டமன்றத்தில் முதன் முதலில் தீர்மானமும் நிறைவேற்றினார்கள். உச்சநீதிமன்றத்தில் காவேரி பிரச்சனை தொடர்பான வழக்கையும் போட்டார்கள். அன்றைக்கு பிரதமராக இருந்த விபி சிங் அவர்களிடத்தில் வலியுறுத்தி காவேரி நடுவர் மன்றத்தை 1990 அமைக்க வைத்தவர் நம்முடைய முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள். இறுதி தீர்ப்புக்கு முன்னால் இடைக்கால தீர்ப்பை பெற்றவர் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள். பிரதமர் வாஜ்பாய் அவர்களை வற்புறுத்தி 1998 காவேரி கண்காணிப்பு ஆணையம் அமைக்க காரணமாக இருந்தவரும் முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள் தான். காவேரி இறுதி தீர்ப்பும் தலைவர் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோதுதான் 2007 கொண்டு வந்தது. 192 டிஎம்சி மட்டுமே என்றுதான் தீர்ப்பு வந்தது. அதற்கு பின்னால் தலைவர் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது அனைத்துக் கட்சி கூட்டத்தை கூட்டி அந்த கூட்டத்தின் முடிவின்படி நாம் நீதிமன்றத்துக்கும் போனோம். 2006 தேர்தலில் அளித்த வாக்குறுதியை நிறைவேற்றக்கூடிய வகையில் கூட்டுறவு வங்கிகளில் உழவர்கள் வாங்கிய 7,000 கோடி ரூபாய் கடன் ரத்து செஞ்சதும் முதலமைச்சராக இருந்த தலைவர் கலைஞருடைய ஆட்சி காலத்தில் தான். அதுவும் எப்படின்னா, இன்னும் இன்னைக்கு நான் நினச்சி பார்க்குறேன், பதவியேற்ற அன்றைக்கு ஒரு முதலமைச்சர் பதவி எடுத்துக்கிட்டா தான் நேராக கோட்டைக்கு போவாங்க. கோட்டையில் போய் கோப்புகளை பார்த்து அங்கே கையெழுத்து போடுவாங்க. அதுதான் மறுபடியாக நடந்துகிட்டு இருக்கு. ஆனால் கலைஞர் அவர்கள் கோட்டையில் இருக்கக்கூடிய கோப்பையை விழா மேடைக்கு வரவழைத்து அந்த விழா மேடையிலேயே கையெழுத்து போட்டு 7,000 கோடி ரூபாய் கடனை தள்ளுபடி செய்தார். நிலமற்ற ஏழை உழவு தொழிலாளர்களுக்கு நிலம் வழங்குவேன் என்று சொன்னார்கள். அந்த அடிப்படையிலே நிலமும் வழங்கப்பட்டது. 1,89,719 ஏக்கர் நிலத்தை
159,159 பேருக்கு வழங்கிய ஆட்சி தான் கலைஞருடைய ஆட்சி. இவை அனைத்துக்கும் மேலாக உழவர்களுக்கு இலவச மின்சாரம் அறிவித்ததும் முதலமைச்சராக இருந்த தலைவர் கலைஞர் அவர்கள் தான். 1978 முதல் உழவர்கள் மின் கட்டணத்தில் சலுகை கேட்டு போராடினாங்க. 1990 மின் கட்டணத்தில் சலுகை இல்லை, ஒரு பைசா குறைக்க வேண்டும் என்றுதான் விவசாயிகள் வச்ச கோரிக்கை. மறைந்த நாராயணசாமி நாயுடு அவர்கள் தலைமையிலே ஒரு மிகப்பெரிய போராட்டமே தமிழ்நாடு முழுக்க நடந்துச்சு. ஆட்சிக்கு வரோம், கலைஞர் முதலமைச்சராக வந்து உட்கார்றாரு, யாரும் கோரிக்கை வைக்கல, போராட்டம் நடத்தல, ஒரு கோரிக்கை மனுவை கூட கொண்டு வந்து முதல்வர் கலைஞரிடத்திலே கொடுக்கல. ஆனால் கலைஞர் ஒரு கோட்டையில் கோட்டைக்கு சென்றார், சட்டமன்றத்திலே அவர் எழுந்து அறிவித்தார். கடந்த கால ஆட்சியிலே ஒரு பைசா குறைக்க வேண்டும் என்று சொல்லி போராடினீங்க, இப்போ திமுக ஆட்சியில் நீங்கள் ஒரு பைசா கூட தர வேண்டிய அவசியம் இல்லை என்று கலைஞர் அவர்கள் அந்த திட்டத்தை அறிவித்தார். இந்த வரிசையில் தான் 100,000 புதிய இணைப்புகள் என்ற ஒரு புதிய திட்டத்தை நாம் தொடங்கி வச்சிருக்கிறோம். 100,000 புதிய இணைப்புகள் வழங்குகிறோம், அதிலும் பெரும்பாலும் இலவசமாக வழங்குகிறோம் என்றால் தமிழ்நாடு மின்சார வாரியம் என்பது ஏதோ செழிப்பாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிடாதீங்க, அது உங்களுக்கு தெரியும் செழிப்பாக அல்ல. கடந்த கால ஆட்சியாளர்கள் இதை சீரழித்துட்டு போயிருக்கிறாங்க. இதுதான் அதிமுக ஆட்சியினுடைய சாதனை. 1.59 லட்சம் கோடி ரூபாய்க்கு கடன் இருக்கிறது மின்சார வாரியம். 16,000 கோடி ரூபாய் வட்டி கட்ட வேண்டிய நிலைமையில் இருக்கிறது. மிக அதிகமான விலை கொடுத்து மின்சாரம் கொள்முதல் செஞ்சிருக்கிறாங்க. குறுகிய கால ஒப்பந்தங்களாக இல்லாமல் மிக நீண்ட கால ஒப்பந்தங்களாக போட்டிருக்கிறாங்க. இதை விட கொடுமை என்னன்னு கேட்டீங்கன்னா, அனல் மின் நிலையங்களில் நிலக்கரி பதிவேட்டில் இருப்பதும் இருப்பு இருப்பதும் வித்தியாசமாக இருக்கு, அதுலேயும் முறைகேடுகள். அமைச்சர் சொன்ன மாதிரி பராமரிப்பு பணிகளே நடைபெறல கடந்த கால ஆட்சியில், கடந்த 10 வருஷ ஆட்சியில். கூடுதலாக நிறுவப்பட்ட நிறுவசக்தி 1,481 மெகாவாட், அதில் 1,428 மெகாவாட் 2006-2011 முத்தமிழ் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது திட்டமிடப்பட்டவையாகும். கூட்டி கழித்து பார்த்தீங்கன்னா அதிமுக ஆட்சியில் 10 ஆண்டுகளில் நிறுவப்பட்ட நிறுவசக்தி வெறும் 53 மெகாவாட் தான். இப்படி கடந்த அதிமுக ஆட்சியில் மின்சார வாரியத்தின் அபலங்களை சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ஆனால் இதிலிருந்து மின்சார வாரியத்தை காப்பாற்றுவதற்கான பணிகள் இப்போ தொடங்கியிருக்கு. பராமரிப்பு பணிகள் துரிதமாக நடந்திருக்கு. புதிய மின் திட்டங்கள் உருவாக்குவதற்கு திட்டமிட்டிருக்கிறோம். 17,980 மெகாவாட் மின்சாரத்தை வரும் 10 ஆண்டு காலத்தில் தயாரிக்க திட்டப்பணிகள் தொடங்கியிருக்கு. ஏற்கனவே திட்டமிடலில் இருக்கக்கூடிய பணிகளை விரைந்து முடிக்க சொல்லியிருக்கிறோம். சூரியசக்தி மின்சாரம் தயாரிப்புக்கு முன்னுரிமை வழங்க இருக்கிறோம். திருவாரூரில் முதல் சூரியசக்தி பூங்கா அமைக்கப்படவிருக்கிறது. சூரிய மின்சக்தி, புனல் நீரேற்ற மின் உற்பத்தி மற்றும் இயந்திர மின் திட்டங்களை தொடங்குவதற்கான ஆலோசனைகளை வழங்கவும் நிதி தேவையான 1,32,500 கோடி ரூபாயை திரட்டுவதற்கும் இந்திய மரபுசாரா எரிசக்தி மேம்பாட்டு நிறுவனத்தோடு கடந்த 6/9/2021 ஒப்பந்தம் போட்டிருக்கிறோம். மரபுசாரா அரசு துறையில் இவ்வளவு பெரிய ஒப்பந்தத்தை பட்ட ஒரே மாநிலம் நம்முடைய தமிழ்நாடு தான் என்பதை நான் பெருமையோடு சொன்னேன். எரிவாயு இயக்க மின் திட்டங்களை 800 அமைக்க சாத்தியக்கூறுகளை ஆராய சொல்லியிருக்கிறோம். மின் இழப்பை சரி செய்ய முயற்சிகள் எடுக்கப்பட்டு வருகிறது. அனைத்துக்கும் மேலாக நுகர்வோர் குறைகளை உடனடியாக தீர்த்து வருகிறோம். ஆட்சி பொறுப்புக்கு அந்த ஒரு மாத காலத்தில் மின்னகம் என்ற ஒரு குறைவு தீர்வு மையத்தை நான் தான் தொடங்கி வச்சேன். அதில் பதியப்பட்ட புகார்களில் 90 விழுக்காடுக்கு மேலே தீர்வு காணப்பட்டிருக்கிறது என்பதையும் நான் குறிப்பிட விரும்புகிறேன். மக்களோடு நேரடியாக இருக்கக்கூடிய துறை இந்த மின்சாரத்துறை. அந்த துறையை யாராலும் குறை சொல்ல முடியாத துறையாக ஆக்க வேண்டும் என்று இங்கே இருக்கக்கூடிய அமைச்சருக்கும் அந்த துறையில் இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கும் நான் ஏற்கனவே உத்தரவு போட்டிருக்கிறேன். இன்றைக்கு புதிய இணைப்பு பெற்றவர்கள் மின்சாரத்தை தேவைக்கு மட்டும் பயன்படுத்துங்கள் என்று நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். மின்சார தயாரிப்பு என்பதே மிகப்பெரிய செலவு வைக்கக்கூடிய திட்டமாக இருக்கிறது.
அதனால் முடிந்த அளவிற்கு மின்சாரத்தை சிக்கனமாக பயன்படுத்துங்கள். கடந்த கால தவறுகளிலிருந்து துறை மீள்வதற்கு அமைச்சர் அதிகாரிகள் மட்டும் உழைத்தப்பட்டது, பொதுமக்களாக இருக்கக்கூடிய தங்களால் முடிந்த அந்த ஒத்துழைப்பை நீங்கள் தர வேண்டும். உலக உற்பத்தியை பெருக்க வேண்டும் என்ற ஒரே ஒரு நோக்கத்தோடு 100,000 உழவர்களுக்கு புதிய மின் இணைப்பு ஆணையை இன்று வழங்கியிருக்கிறோம். இது தமிழ்நாட்டில் உழவு புரட்சிக்கு அடித்தளமாக அமையட்டும், உற்பத்தி பரப்பு அதிகமாக இது உதவிகள் செய்யட்டும். மின்துறை அமைச்சராக இருந்தாலும் வேளாண் துறையைச் சார்ந்த உழவர் பெரும்பிடி மக்களும் சேர்த்து நல்லதொரு திட்டத்தை செயல்படுத்திய மாண்புமிகு அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களை மீண்டும் மீண்டும் பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன். அனைவரும் சேர்ந்து இம்மண்ணையும் மக்களையும் காப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.